Welcome students, plus 2 chemistry unit number 11 hydroxy compounds and ether. The last video la nama how to preparations of alcohol from Grignard regions. Grignard region la nda alcohol la eppadi prepare pannom abingiradha last video la paathom. This video learn about how to preparations of alcohol using carbonyl compounds, the reductions of carbonyl compounds. இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஜெனரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இங்கே சி டபுள் பாண்டு ஓ, சி டபுள் பாண்டு ஓ, இந்த கார்பனுக்கு ஃபோர் பாண்ட் இருக்கணும் இல்லையா, சி டபுள் பாண்டு ஓ, அடுத்து ரெண்டு பாண்டு ஆர் ஆர் டேஷ். இது வந்து கீட்டோன் ஃபார்மேட், இது கீட்டோன். அடுத்து ஆல்டிகைட், சி டபுள் பாண்டு ஓ ஆர் ஹெச், இது ஆல்டிகைட் ஃபார்மேட், ஆல்டிகைட். அடுத்தது சி டபுள் பாண்டு ஓ ஓஹெச் குரூப், ஸோ இவர் வந்து ஆசிட் குரூப், வந்து ஆசிட். இங்க ஆர் சி டபுள் பாண்டு ஓ ஓஆர் ஓஆர், இந்த மாதிரி சி டபுள் பாண்டு ஓ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ஓவரால் கார்போனேட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். This carbonyl compounds. In the carbonyl compounds, நம்ம ரிடக்ஷன் பண்ணும். ரிடக்ஷன்னா என்ன, நம்ம லோயரில் படித்த மாதிரி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னோம்னா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னோம். சிம்பிள். இப்போ நம்ம இங்கே அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே ரிடக்ஷன் பண்ண போகிறோம். The reduction, reductions of aldehyde or ketone with lithium aluminium hydride ஒரு reagent நம்ம போடுறோம். அதாவது reduction பண்ணுறதுக்கு உண்டான ஒரு reagents, ஒரு காரணியாக பயன்படுத்தி the presence of solvents like this THF, solvents அப்படின்னா கரைப்பான். அதாவது lithium aluminium hydride-ஐ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சால்வெண்ட்டில் கரைச்சி அந்த சொல்யூஷனை நம்ம ஆல்டிகைட்லேயோ கீட்டோன்லேயோ நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கெட் த ப்ராடக்ட் ஆல்கஹால். பாருங்க, லைக் தி சால்வெண்ட்ஸ் THF, டெட்ரா ஹைட்ரோ பியூரான், ஒன் ஆஃப் தி சால்வெண்ட் டு கெட் த ப்ராடக்ட் ஆல்கஹால். சரி, சால்வெண்ட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை ரியாக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ், அதுக்கடுத்து தான் பண்ணுறோம் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம். இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ண பிறகு தான் நம்ம ஆல்கஹாலை நம்ம கிடைக்கும், டு கெட் டு கிவ் த ப்ராடக்ட் ஆல்கஹால். ஸோ அன்லைக் த ரியேஜன்ஸ் ராணி நிக்கல், சோடியம் மெர்குரி வித் வாட்டர், ஸோ இந்த மாதிரி ரியேஜன்ஸை போல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கிடையாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் டஸ் நாட் ரெடியூஸ் டு கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இன் அன்சேச்சுரேட்டட் கார்போனைல் காம்பவுண்ட். இப்போ அன்சேச்சுரேட்டடாக இருக்கக்கூடிய கார்போனைல் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இங்கே அது ரெடியூஸ் பண்ணாது. யாரு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டு, அதாவது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டில் அங்கே ரெடியூஸ் நடக்காது. அந்த மாதிரி அந்த ரியேஜெண்ட் இருக்கிறதால த பெஸ்ட் ரியேஜெண்ட் டு ப்ரெசன்ஸ் ஆஃப் த ப்ரிப்பேர் அன்சேச்சுரேட்டட் ஆல்கஹால். அப்போ அன்சேச்சுரேட்டட் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறார். யார், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இங்கே நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே ஜென்ரலாக இங்கே இது கீட்டோன், இது ஆல்டிஹைட். கீட்டோன்லேயும் ஆல்டிஹைட்லேயும் நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அதாவது அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்டுக்கு பதிலாக ஒரு பாண்டை எடுத்துறேன், டபுள் பாண்டுக்கு பதிலாக சிங்கிள் பாண்டாக மாற்றுறேன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனை கொண்டு போயிட்டு சேர்க்குறேன், கெட் த ப்ராடக்ட் செகண்டரி ஆல்கஹால். ஆல்டிஹைட் தான். அதே போல இங்க டபுள் பாண்டுக்கு பதிலாக ஒரு பாண்டை எடுத்துட்டு நான் பண்றேன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் கொடுக்குறேன், ஆர் சிஹெச் டு ஓஹெச்,
that is called primary alkene. இது ஆல்டிகைடுலயும் கீட்டோன்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், additions of hydrogen. இங்க இது ஆசிட், இங்க ஆசிட்ல என்ன நடக்குது அப்படின்னா இங்க C double bond O OH இருக்கு இல்லையா, இந்த OHல கிளீவேஜ் நடக்குது. அப்ப கிளீவேஜ் நடக்கும் பொழுது இங்க ஒரு பாண்டுக்கு பதிலா இங்க ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் டு OH குரூப் இருக்கு இல்லையா, OH குரூப் எடுத்துட்டேன். அப்ப இங்க OH குரூப்புக்கு பதிலா ஒரு ஹைட்ரஜன், இங்க இங்க டபுள் பாண்ட உடைச்சோம் இல்லையா அதுக்கு ஒரு ஹைட்ரஜன், RCH2OH கிடைக்கும். இங்க OH குரூப்பை கிளீவேஜ் பண்றேன். அப்ப இந்த OH குரூப் என்ன செய்யும், இங்க அது ஒரு ஹைட்ரஜனை ரிடக்ஷன் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு H2O காம்பவுண்ட்ஸா வெளில போகும். இங்க RC டபுள் பாண்ட் O OR அதே மாதிரி இங்க கிளீவேஜ் இந்த ஆல்டிகைடு கீட்டோன்ல நம்ம அடிஷன் மட்டும் பண்ணோம், இங்க ஆசிட்ல OH குரூப்பை கிளீவேஜ் பண்ண போறோம். இங்க எஸ்டர்ல OR அந்த குரூப்பை என்ன பண்றோம் நம்ம இந்த கிளீவேஜ் பண்றோம். அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும் ஒரு பாண்டுக்கு பதிலா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க இந்த ஆர் ஓ மைனஸ் வெளியே எடுத்தோம் இல்லையா அங்க ஒரு ஹைட்ரஜன் கொடுத்தா ஆர் சிஹெச் டு ஓஹெச். ஸோ இந்த மாதிரி நம்ம தான் இதை கார்பானிக் காம்பவுண்ட்ஸ்ல ரிடக்ஷன் பண்ண போறோம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், தட் இஸ் அசிட்டோன். அசிட்டோன் சி டபுள் பாண்ட் ஓ, இதுல சிஹெச் த்ரீ இங்க சிஹெச் த்ரீ, இது ஒரு ஆர் இது ஒரு ஆர் ஹேஷ். ஸோ அசிட்டோன், இந்த அசிட்டோன் எடுத்துக்கிட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணோம்னு சொன்னா இங்க சி டபுள் பாண்ட் ஓ தட் இஸ் கார்போனைல் தான் கார்போனைல் குரூப், இங்க ஒரு பாண்டுக்கு பதிலா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் பண்றாரு. அப்ப கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன் கொடுத்தேனா எனக்கு என்ன கிடைக்கும் பாரு, சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சி ஹெச் ஓஹெச் ப்ரப்பு ஒன் டூ த்ரீ ப்ரப்பு. சிங்கிள் பாண்டா இருக்கிறதால கார்பனை சுத்தி ஃபோர் பாண்ட் இருக்கணும் இல்லையா, சிங்கிள் பாண்டா இருக்கிறதால ஏன்னு சொல்றேன், செகண்ட் கார்பன்ல ஓஹெச் குரூப் இருக்கிறதால டூ ஆல் ப்ரப்பே டூ ஆல் இட் இஸ் காட்டர் செகண்டரி ஆல்கஹால். ஓஹெச் குரூப்பு ஓஹெச் குரூப்பு டைரக்டா அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய கார்பன்ல எனக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதால தட் இஸ் கால்டு செகண்டரி ஆல்கஹால். ஸோ ப்ராப்பர் ஐயூபிஎஸ்ல ப்ரொபேன் டு ஆல் செகண்ட். இங்க பென்சோயிக் ஆசிட், எனது பென்சோயிக் ஆசிட் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் பென்சின் இருக்கு இல்ல ஒரு ஆசிட் குரூப் இருக்கு, இதை பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிடை நம்ம ரிடக்ஷன் பண்ண போறோம். லித்தியம் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பயன்படுத்தி என்ன பண்ணோம் நம்ம இங்கே பென்சோயிக் ஆசிடை ரிடக்ஷன் பண்ண போறோம். பென்சோயிக் ஆசிடை ரிடக்ஷன் பண்ணோம்னா கவனிங்க, இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பேசிக் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ஓஹெச் குரூப்பு கிளேவேஜ் ஆகும். ஓஹெச் குரூப்பை எடுத்துறேன், எடுத்துட்டு இங்கே டபுள் பாண்டை உடைக்கிறேன், டபுள் பாண்டை உடைச்சுன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் ஓஹெச்னு கிடைக்கும். அப்போ ஒரு பாண்டு குறையும் இல்லையா, ஏன்னா ஓஹெச் கிளிவேஜ் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் இங்கே சேரும். அப்போ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் கெட் த ப்ராடக்ட் பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அதை பென்சைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓஹெச் குரூப் இருக்கிறதால ஆல்கஹால் பென்சைல் ஆல்கஹால். ப்ராப்பர் ஐபிஎஸ் நேம் ஃபினைல் மெத்தனால், இது ஃபினைல் குரூப் இருக்கு ஒரு கார்பன் இருந்தாலும் மெத்து, சிங்கிள் பாண்ட் ஏ ஓஹெச் குரூப் இருந்தாலும் ஆல் மெத்தனால் ஃபினைல் மெத்தனால். அண்ட் தென் இங்க எத்தில் எத்தனேல் எஸ்டர், ஸோ எஸ்டர் இது ஒரு ஆறு இது ஒரு ஆர் சி டபுள் பாண்ட் ஓ சி ஓஓ இடையில தான் இது வந்து என்னது ஏஜ் ஏஜ்னு சொல்லணும் எஸ்டர். இந்த எஸ்டர் ஃபார்மேட்ல நம்ம என்ன சொல்றோம், ப்ராப்பர் ஐட்டம்ஸ் எத்தில் எத்தனேல் எத்தில் எத்தனேல். ஸோ எங்க ஆல்ரெடி செட் தி கிளீவேஜ் திஸ் பிளேஸ் கார்பன் டு ஆக்சிஜன் திஸ் பிளேஸ் பாண்டு பிரேக் ஆயிடும். இங்க என்ன பண்ண போறோம் பாரு, இங்க பிரேக் பண்ணிட்டான் இங்கே ரிடக்ஷன் நடக்குது. அப்போ சிங்கிள் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாத்திரம் ஒரு பாண்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் கொடுக்குறேன். அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச்னு கிடைக்கும். இங்கே கிளீவேஜ் பண்ணோம் இல்லையா, கிளீவேஜ் பண்ணால் ஒரு ஹெச் அங்கே போகும். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், இங்கே சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச், இங்கே சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ ஆக்சிஜன் எடுத்துப்பார். அப்போ ரெண்டு எத்தனால் கிடைக்கும், டூ டைம்ஸ் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் இட் இஸ் கால்ட் எத்தனால். And then CH3 CH double bond CH CHO பாருங்க, இங்க கார்பன் டு கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, கார்பன் டு கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. சார் இங்க ரிடக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டா
நடக்காது ஏன் நம்ம யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தான் அங்க ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அன்சேச்சுரேட்டட் கார்போனைல் காம்பவுண்ட்ல கார்பன் டு கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்காது ரிடக்ஷன் நடக்காது அங்க கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணும் ரிடக்ஷன் நடக்கும் அப்ப இங்க இந்த இந்த ஃபார்மேட்டை மட்டும் நம்ம இதை ஆர்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபார்மேட்டா சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாண்ட் உடையும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம் அது இது ஆர் சிஹெச் டூ ஓஹெச் இந்த ஆர்ங்கிறது சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இங்கே சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இந்த இடம் சிஹெச் டூ ஓஹெச் எடுக்கண்ட கிடைக்க பாருங்க இதை குரோட்டைல் ஆல்கஹால் ஸோ இது காமன் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை குரோட்டனால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம் ப்ராப்பர் ஐபிஎஸ் நேமு பியூட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கார்பன் இருக்குது பியூட்டு ஃபங்க்ஷன் குரூப் இங்கே இருக்குது இல்லையா அப்போ பியூட்டு செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குதால டூ ஈன் செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குதால டூ ஈன் ஆல்டிகைடு குரூப் ஃபஸ்ட் கார்பனில் இருக்கிறதால ஏல் ஏஎல்னு சொல்லணும் அப்போ ஒன் ஏல் சேர்த்து சொல்லும் போது பியூட் டூ ஈனேல் இது ப்ராப்பர் ஐபிஎஸ் நேமு காமன் நேமு குரோட்டன் ஆல்டிகைட் யூஸிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் due to reduction to get the product protyl alcohol protyl alcohol ch3 ch double bond ch idu r group nu solrom inga aldehyde la nama reduction pannum bodhu ch2 oh kedachirukku bute 2 1 2 3 4 bute second carbon la ene irukradala double bond irukradala ene 2 ene first carbon la oh irukradala 1 all bute 2 ene 1 all butene but 2 in 1 all so that is called another primary alcohol but unsaturated alcohol compounds in the video la nama enna pannom appadina carbonyl compounds la nama reduction pannom reduction panni alcohol prepare pannirukom inda reaction ungalku purinjirukku nenikiren thanks for watching thank you